எல்லா நன்மைகளுக்கும் ஒற்றுக்கும் உறைவிடமாயிருக்கின்ற இறைமைதன் இயேசு பெருமானுடைய திருப்பெயராலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அன்புக்குரிய தேவனுடைய உறவுகளே, இந்த அற்புதமான இந்த காலை நேரத்தில் விழித்ததும் இன்னொரு தலைப்பில் தேவனுடைய வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் தியானத்துக்கு நாம் கடந்து செல்வோம். உபாகம புஸ்தகம் 27 அதிகாரம் 17 வசனத்தை இன்றைக்கு நாம் பார்க்கலாம். 18-19 வசனம். பரதேசி திக்கற்றவன் விதவை ஆகிய இவர்களுடைய நியாயத்தையும் புரட்டுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லோரும் ஆமென் என்று சொல்ல கடவர்கள். இங்கே நாம் பார்க்கிறோம், பரதேசி திக்கற்றவன் விதவை ஆகியவர்களுடைய நியாயத்திலே நியாயத்தை புரட்டாமல் இருந்தால், புரட்டினால் சாபம், புரட்டாமல் இருந்தால் ஆசீர்வாதம். அன்புக்குரியவர்களே, இங்கே அநேக அந்த நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், இஸ்ரவேல் இப்பொழுது யோர்தானை கடந்து மலையில நின்று கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது என்ப கானானுக்குள்ளே போக இருக்கிறார்கள். அதற்கு முன்பாக அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஆசீர்வாதமான வழிகளையும் சபிக்கப்பட்ட வழிகளையும் தேவன் தெரிய பண்ணுகிறார். அன்புக்குரியவர்களை இன்றைக்கு புரிந்து கொள்ளணும், வாழ்க்கையிலே எனக்கு ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் சாபத்தில் இருக்கிறார்கள் என்று உலகம் மாத்திரமல்ல எல்லாரும் அறிந்திருக்கிறோம். இந்த சாபத்தை நீக்குவதற்கு வழி என்ன? சபிக்கப்பட்டவராக இயேசு மாறினதினாலே நீங்கள் ஆசீர்வாதத்துக்குள் தான் இருக்க முடியும் என்பதை முதலாவது புரிந்து கொள்ளணும். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு எல்லாவற்றையும் நீங்களாக்கி நம்மை மீட்டு கொண்டார். சாபத்திலிருந்து மீட்கப்பட்டவர்கள் நாம் என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ளணும். இது சத்தியம். இங்கே நாம் பார்க்கிறோம், இப்பொழுது என் வாழ்க்கையில சில பிரச்சனைகள், சில தடைகள், இது சரி செய்ய முடியவில்லை. காரணம், நாம் இன்றைக்கு செய்யக்கூடிய செயல்களிலே, பாவனைகளிலே, நடக்கையிலே மாற்றங்கள் உண்டாக வேண்டும். காரணம், இங்கே பழைய உடன்படிக்கையிலே தேவன் நமக்கு நிழலாக, நமக்கு எச்சரிப்புக்காக, நமக்கு படிப்பினையை கொடுக்கக்கூடிய சத்தியங்களை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது சில காரியங்கள் நாம் உணர்த்தப்படுகிறோம். இங்கே நாம் ஏற்கனவே பார்த்தோம், சொல்லி நான் இந்த வார்த்தைகளை கடந்த, முதலாவது நாம் தேவனுக்கு கொடுக்கக்கூடிய கனத்தை ஒரு கல்லுக்கோ மரத்துக்கோ ஒரு பொருளுக்கோ நாம் கொடுக்க கூடாது. அப்படிப்பட்டவர்கள், அப்படி நீங்க ஒருவேளை முக்கியத்துவம் கொடுப்பீர்கள், அது சபிக்கப்பட்ட வாழ்க்கை என்பதை நாம் முதலாவது அறிந்து கொண்டோம். இரண்டாவது, தன்னை பெற்ற, என்னை பெற்ற என்னுடைய தகப்பன் தாயை நான் தூஷிக்க கூடாது. அப்படி ஒருவேளை நான் அவர்களை ஒதுக்கி, அவர்களை வெறுத்து, அவர்களை தள்ளி வைப்பேன், ஆனால் என் வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் ஒரு காலம் வேலை செய்யாது என்பதை நாம் உணர வேண்டும். அடுத்ததாக இங்கே நாம் பார்க்கும் பொழுது பிறருக்குரிய உரிமைகளை, பிறருக்குரிய எல்லைகளை நாம் மாற்றிவிடக்கூடாது. நமக்கென்று ஆதாயத்துக்காக, தனக்கென்று ஆயுதத்துக்காக நாம் என்ன செய்யக்கூடாது? அவைகளை எடுத்துக் கொள்ளுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டது. இப்பொழுது நாம் பார்க்கிறோம், இங்கே நியாயத்தை புரட்டக்கூடாது. நியாயத்தை புரட்டாமல் இருப்பது என்ன நியாயம்? யாருக்கு நியாயம்? அவங்களுக்கு திக்கில்லாதவர்கள், யாரும் ஆட்கள் இல்லாதவர்களை ஏமாத்திடுவாங்க பாருங்க. அவங்களுக்கு யாருக்கு ஒரு சைடு இல்லை, அவங்களுக்கு யாருமே சப்போர்ட் இல்லை அப்படிங்கும் போது நாம் தான் சப்போர்ட்டா இருக்கணும். ஆனா நாமே என்ன பண்ணோம், அந்த நீதியை புரட்டக்கூடாது. சின்ன சின்ன விஷயங்கள் தான், அது படிப்பின் காரியங்களாகட்டும், வேலையின் ஸ்தலங்களாக இருக்கட்டும், குடும்பத்திலும் கூட சின்ன சின்ன விஷயங்கள் சிலர் ஏமாத்துவோம் பாருங்க, அது ஒரு சந்தோஷம். அவங்கள ஏமாத்திட்டு அவங்களுக்கு அந்த செய்யற நியாயம், அதாவது விதவைகள் முக்கியமா பாத்தீங்கன்னா, தன் துணையை இழந்தவர்கள், துணையாய் நம்புகிற ஒரு நம்பிக்கையாக நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்ப, அதுதான் ஆசீர்வாதம். இந்த துணையே இல்லை, அவர்களை நீங்க அந்த நியாயத்துல செய்கிற காரியங்களில புரட்டி அவர்களை எதிர்மறையான காரியங்களை நீங்கள் செய்வீர்களானால் உங்க வாழ்வு சபிக்கப்பட்ட நிலையில இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளணும். இதுல தேவனை குறித்த அறிவு, நாம் அவரோடு வச்சிருக்கிற உறவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம் தேவன் சர்வலோக நியாயாதிபதி என்று வேதம் அழைக்கிறது, வேதம் நமக்கு அறிவிக்கிறது. ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஆபிரகாம் ஆண்ட சொல்றாரு, இங்கே நீதிமான் இல்லை, ஆகவே நான் அழிக்க போகிறேன் இந்த தேசத்தை அப்படின்னு. அப்ப சொல்லும் பொழுது அவன் பேசிட்டே வரும், சர்வலோக நியாயாதிபதி நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? ஓ ஆண்டவரே 50 நீதிமான், ஆண்டவரே 20 நீதிமான், இப்படி அவருடைய வேண்டுதலை நாம் அங்கே பார்க்கிறோம். அப்ப சர்வலோக நியாயாதிபதி நம் ஆண்டவராகிய கடவுள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாமல் இருப்பாரோ? எத்தனையோ நீதி நமக்கு செய்திருக்கிறார். ஆகவே தேவனை குறித்த அறிவை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த காலங்களை எல்லாம் எண்ணி நீங்க பார்த்தீர்களானால், ஆதி ஆகமத்திலிருந்து மோசேக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, மோசே ஒரு நியாயாதிபதியாக தேவன் ஏற்படுத்துகிறார், அந்த ஆசாரியராகவும் அங்கே வைக்கிறார். இப்படி காலங்கள் மாற மாற நியாயாதிபதிகள் காலம் என்று சொல்லி காலங்கள் அநேகம் இருக்கிறது. நீங்கள் நியாயாதிபதிகள் என்ற ஒரு புத்தகமே இருக்கிறது வேதத்துல வாசித்து பார்த்தா, பல வருஷங்கள் இந்த நீதியாய் இவன் செய்ததினாலே அந்த தேசம் 40 ஆண்டுகள் அமைதியாயிருந்தது. இப்படி நியாயப்பிரமாண காலங்கள் வருகிறதுக்கு முன்பாக நியாயாதிபதிகளின் காலங்கள் மனிதர்களை ஆண்டு கொண்டிருந்தது. தேவன் அவர்கள் மூலமாய் செயல்பட்டார். அதன் பிறகு ராஜாக்கள், அதன் பிறகு ஆசாரியர்கள். இப்படி காலங்களை மாற்றி இப்பொழுது ராஜாவாக, ஆசாரியர்களாக, நியாயாதிபதியாக தேவனே நமக்குள்ளே இருந்து கொண்டு நம்மை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். இதுதான் புதிய உடன்படிக்கை, புரிந்து கொள்ளுங்கள். சங்கீதம் 7:11 சொல்லுகிறது, அவர் நீதியாய் நியாயம் தீர்க்கிற தேவன். நீங்க ஒருவேளை இந்த நீங்க நினைக்கலாம், எனக்கு நியாயமா நீதியா இந்த உலகத்துல எதுவுமே நடக்கலையா? இல்லை, தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு நீதியாக நியாயம் தீர்க்கிற தேவன் என்பதை நீ அறிந்து கொள். நீதிமொழிகள் 8:16 சொல்லுகிறது, என்னாலே இங்க என்ன என்ன நடக்குது, என்னாலே அதிகாரங்கள் உருவாகிறது, என்னாலே பிரபுக்கள் உருவாகிறார்கள், என்னாலே நியாயாதிபதிகள் ஆளுகை செய்கிறார்கள் அப்படின்னு அறிவிக்கிறார். அப்போ எல்லாம் தேவனால் நடக்கிறது, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆகவே நீதி செய்கிற தேவன் என்பது இந்த காலவேளையில, நியாயாதி நியாயம் செய்கிற தேவன் என்பது இந்த காலவேளையில உணர்ந்து கொண்டு நாம் அவரோடு வைத்திருக்கிற உறவு என்ன என்பதை குறித்து பார்க்கும் பொழுது, அப்போஸ்தல நடவடிக்கைகள் புத்தகம் 10:42 சொல்லுகிறது, அவர் ஜீவனுள்ளவர்களுக்கும் அவர் மரித்தோருக்கும் நீதியுள்ள நியாயாதிபதியாக கிறிஸ்துவை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். அப்போ இந்த புதிய உடன்படிக்கையில் ஒரு மிகப்பெரிய உன்னதமான ஒரு நற்செய்தி என்ன அப்படின்னா, செத்து போனவங்களா இருக்கட்டும், உயிரா இருக்கிறவங்களாகட்டும், எல்லாருக்கும் நீதி செய்கிற நியாயாதிபதியாக கிறிஸ்துவை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். அப்போ நமக்கென்று ஒரு நியாயாதிபதி இருக்கிறார். இந்த நியாயாதிபதி நம்முடைய வாழ்க்கையில நியாயமாகத்தான் செய்வார். யார் ஏமாற்றினாலும், ஒருவேளை நீங்கள் செய்கிற பணியாக இருக்கலாம், நீங்கள் செய்கிற படிப்பின் காரியங்களா இருக்கலாம், இந்த உலகத்தின் வேலையின் காரியங்களாக எதுவா இருந்தாலும் அவர்கள் நம்மை ஏமாற்றலாம். ஆனால் தேவன் நீதியாய் நியாயம் செய்கிற தேவன் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த காலவேளை எனக்காக எங்க அப்பா இருக்கிறாங்க, எனக்காக என் தேவன் இருக்கிறாங்க, எனக்காக என்ன சிநேகிதர் இருக்கிறாங்க. அவர் நீதியாகத்தான் அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த ஏற்பாடுகளை நாம் புரிந்து கொள்ளணும். எனக்காய் ஒருவர் பரிந்து பேசுகிற நல்ல தேவன் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். என்ன எச்சரிப்பு அப்படின்னா, ஒரே ஒரு வசனம், யாக்கோபின் நிருபத்திலே 5:9 சொல்லுகிறது, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாமல் இருக்க, இன்னைக்கு நான் ஜட்ஜ்மெண்ட்ல நான் குற்றவாளியா நாம் நிக்காம இருக்கணும் அப்படின்னா, நியாயமா நீதியா வாழணும் அப்படின்னா, இங்க சொல்ற நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இது நிறைய விஷயங்கள், வீடும் சரி, கம்பெனியும் சரி, சபையும் சரி, சமுதாயத்திலும் சரி, எல்லா இடங்களிலும் ஒருத்தருக்கு ஒருவர் என்ன பண்றாங்க, ஒருவருக்கு ஒருவர் முறையிடுகிற காரியங்கள். அவளுக்கு செஞ்சு எனக்கு செய்ய மாட்டியா, அவனுக்கு மட்டும்தான் அந்த இடமா, எனக்கு இல்லையா, எனக்கு தான் இந்த சீட்டு, எனக்கு தான் இப்படி இருக்கணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சபைகளிலே பதவிகளிலே போராட்டங்கள், பிரச்சனைகள், நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். அது சமுதாயமாக இருக்கட்டும், எந்த நிலையிலும் இப்படிப்பட்ட நிலைகளாக தேவன் சொல்லுகிறார், இந்த நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு நீங்கள் ஒருவருக்கு விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியிலே நிற்கிறார். எங்க நிற்கிறாரு? இதோ நியாயாதிபதி உன் வாசற்படியிலே நிற்கிறார். உன் அடுகே நின்று கொண்டிருக்கு. அது வீடா இருந்தா வாசற்படி, நீங்க அது வேலையின் சலமா இருந்தா வேலையின் வாசல்லே நிக்கிறாரா, உங்க அது சபையா இருந்தா சபைக்கு வாசல்லே தேவன் நிக்கிறாரா? இதோ நியாயாதிபதி வாசற்படியிலே நிற்கிறார், நிற்கிறார். அன்புக்குரியவர்களை, இந்த எச்சரிப்போடு கூட, என் தேவன் எங்கு போனாலும் அவர் நியாயாதிபதியா எனக்கு முன்பாக இருக்கிறார். அவர் எனக்காக ஏற்படுத்தப்பட்டவர் என்பதை புரிந்து கொண்டு நியாயத்தீர்க்க, நியாயம் விசாரிக்க எனக்காக ஒருவர் நியாயம் தீர்க்கப்பட்டார்
ஆகவே அவர் சிலுவையிலே நியாயத்தீர்க்கப்பட்டபடியினால் என் வாழ்வு நியாயமாய் வாழும்படியான வழியில் பிறந்தது என்பதை உணர்ந்து இந்த நாளில் அப்படிப்பட்ட வெளிச்சத்தில் நாம் நடப்போம். எந்த இடத்துல போனாலும் நமக்கு தோல்வி கிடையாது. எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் நம்மை என்ன பண்றாரு, வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் அவரை கொண்டு அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற கிறிஸ்துவின் நற்கந்தங்களாக இருக்கிறோம். ஆகவே தேவன் அருளிய தேவ வார்த்தைகளை தேவ சன்னதியிலே தைரியமாய் கலப்பில்லாமல் நாம் தைரியமாய் பேசுகிற கிருபைகளை தேவன் தந்திருக்கிறார். வார்த்தை படிப்போம், வாழ்விலே மாற்றங்களை காண்போம். நாம் ஜெபிக்கலாம். உள்ளமதின்பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். உள்ளமதின்பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். உமானதின் காரிருள் நீங்கினதே மாசமாதானம் தந்தா. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். கவலை கஷ்டங்கள் கரைந்ததே கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களுள் நாம் இருக்கிறோம். ஆமாண்டவரே, உமக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக மாசு இல்லாத சுத்தமான பக்தி. ஆண்டவரே, திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகள் படுகிற உபத்திரவத்தில் அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு வாழ்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசு இல்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது என்று ஆண்டவர் யாக்கோபு 1:27 வாசிக்கிறது போல, என் தேவன் எங்களுக்கு நியாயாதிபதியாய் சர்வ லோக நியாயாதிபதியாய். ஆண்டவரே, நீர் இந்த உலகத்திலே எங்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட மரித்தோருக்கும் ஜீவனுள்ளவருக்கும் ஆண்டவரே ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதியாக நீர் இருக்கிறீர் என்பதை இந்த நாளில் நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். நீரே உயிருள்ள ஆண்டவரே நியாயம் விசாரிக்கின்ற சரியா எங்களை நடத்துகின்ற நியாயாதிபதியாக இருக்கிறீர். நீர் எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எங்களுக்கு ஆண்டவரே எங்களுடைய பணியில் இருக்கின்ற எங்களுடைய சபையில இருக்கின்ற எங்களை சுற்றி இருக்கிற சமுதாயத்தில் நியாயங்கள் வெளிப்படுவதாக. ஆண்டவரே, நீதியுள்ள நியாயாதிபதி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களை நியாயம் விசாரிக்கிறவராக இருக்கிறீர். ஒரு நாள் அதிலே நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை அறிந்து கொள் என்று அறிவித்த வேத பகுதிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதை உணர்ந்து எங்கள் வாழ்க்கையில் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் நாங்கள் முறையிடாதபடிக்கு நியாயமாய் நாங்கள் இந்த உலகத்திலே வாழ எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதமான வாழ்வுக்காய் நன்றி. இஸ்ரவேல் மக்களை ஆண்டவரே இப்படிப்பட்ட நிலைகளில் செய்தால் உங்கள் வாழ்வு சபிக்கப்பட்டிருக்கும் என்று தைரியமாய் அறிவித்த பொழுது ஜனங்கள் எல்லோரும் ஆமேன் என்று சொல்லி அதை அங்கீகரித்தார்களே. இன்றைக்கு உம்முடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் ஒரு காலம் இப்படிப்பட்ட திக்கற்ற விதவையான ஆண்டவரே பிள்ளைகளுக்கு நியாயங்களை புரட்டாமல் நீதியாய் பேச நீதியாய் எங்கள் வாழ்வை நடத்தி கொள்ள நடை உடை பாவனைகளிலே உம்முடைய கிருபை விளங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். வார்த்தை பிடிப்போம், வாழ்விலே மாற்றங்களை காண்போம். காட் பிளஸ் யூ ஆல். ஹாவ் எ கிரேட் டே. தேங்க்யூ.